மனித உரிமை போராளி, எங்களது ஆசான் டாக்டர் ஐயா அவர்களின் ஆணைக்கு இணங்க இன்றைக்கு நவம்பர் 30 நாள் மொகி என்ற கடும் புயலால் பாதிக்கப்பட்ட கன்னியாகுமரி மாவட்டத்தை சார்ந்த மீனவர்களை, உயிரிழந்த மீனவர்களை, அவர்களுக்கெல்லாம் தமிழக அரசு விரைந்து அவர்களை காணாமல் போனவர்களை கணக்கிட்டு அவர்களுக்கு உரிய நிவாரணமாக ₹25 லட்சம் வழங்க வேண்டும் என்று கோரியும், காணாமல் போன படகுகளை கண்டுபிடித்து தரக்கோரியும், இதுவரை தமிழக அரசோ அல்லது மத்திய அரசோ காணாமல் போன 433 மீனவர்களை, கணக்கில் வராத மீனவர்களை கண்டுபிடிக்க துரித நடவடிக்கை எடுக்கவில்லை என்ற கோரிக்கையினை முன்வைத்து உடனடியாக அவர்களை கண்டுபிடித்து கொடுக்க முடியும். இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் புயலால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு, ரப்பர் தோட்டத்தை இழந்த விவசாயிகளுக்கு, வாழை தோட்டங்களை இழந்த விவசாயிகளுக்கு அதை உரிய முறையில் கணக்கிட்டு உரிய நிவாரணமாக முதற்கட்டமாக ₹20 லட்சம் வழங்க கோரியும், அது மட்டுமல்ல இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தை பேரிடர் மாவட்டமாக அறிவித்து அதற்குரிய நடவடிக்கைகளை, துரித நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று கோரியும் இந்த புதிய தமிழகம் கட்சியின் ஆர்ப்பாட்டம் இங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. புதிய தமிழகம் கட்சியின் சார்பாக டாக்டர் ஐயா அவர்களின் கட்டளைக்கு இணங்க இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் பாதிக்கப்பட்ட ஒக்கி புயலால் பாதிக்கப்பட்ட மீனவர்களுக்கு நிவாரணம் வழங்க கோரியும், காணாமல் போன 433 மீனவர்களை விரைந்து கண்டுபிடித்து கொடுக்கும்படியாகவும், அவர்களுக்கு அவர்களுடைய குடும்பங்களுக்கு உரிய நிவாரணம் வழங்க கோரியும், இந்த மாவட்டத்தில் பாதிக்கப்பட்ட விவசாய குடும்பங்களுக்கு ரப்பர் தோட்டத்தை இழந்த, வாழை தோட்டங்களை இழந்த, தென்னை மரங்களை இழந்த அந்த விவசாய குடும்பங்களுக்கும் ₹50 லட்சம் நிவாரணம் வழங்க கோரியும், மீனவ குடும்பங்களுக்கு ₹25 லட்சம் நிவாரணம் வழங்க கோரியும், அது மட்டுமல்ல மீனவர்கள் கடலுக்குள் ஆழ்கடலுக்குள் சென்று மீன்பிடிக்க செல்லும்போது கிட்டத்தட்ட 1500 கிலோமீட்டருக்கு அப்பால் ஆழ்கடலில் மீன்பிடிக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டுள்ளது. அந்த மீனவர்களுக்கெல்லாம் தொலைத்தொடர்பு வசதி, உயர் அழுத்த தொலைத்தொடர்பு வசதி ஏற்படுத்தி கொடுத்து அங்கே ஒரு பேராபத்து வரும்போது அவர்களுக்கு எச்சரிக்கை விடுத்து கரைக்கு விரைந்து வரவழைப்பதற்காக அந்த தொலைத்தொடர்பு எப்படி கேரள மாநில அரசு செய்து கொடுத்திருக்கிறதோ அதே போன்று அந்த தொலைத்தொடர்பு வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கவும் இந்த ஆர்ப்பாட்டம் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது.